ये हिंदुस्तान हमारा है, ये हिंदुस्तान हमारा है, ये हिंदुस्तान हमारा है, ये हिंदुस्तान हमारा है। अल्हम्दुलिल्लाह الحمد لله الذي ليس كمثله شيء وهو السميع البصير المتعالي الشريك والصبيح والبديل والنذير اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وجاهدوا في الله حق جهاده صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே மேன்மைக்குரிய முக்மினின்களே, குறிப்பாக இந்த நேரையின் வாயிலாக இணைந்திருக்கும் அன்பு நண்பர்களே, எல்லோருக்கும் ஆரம்பமாய் சலாத்தை காணிக்கையாக்கி என்னுடைய வார்த்தைகளுக்குள் மெல்ல நகர்கிறேன். சற்றேறக்குரிய 74 ஆண்டுகளுடைய சுதந்திர காற்றை சுதந்திரமாக வீசிக்கொண்டிருக்கிற நாம் 75வது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கும் இந்த நொடியிலே, இந்த நிமிடத்திலே, இந்த நாளிலே சில விஷயங்களை, மறைக்கப்பட்ட வரலாறை நாம் தெரிந்தாக வேண்டும் என்ற காலத்தின் அவசியம் கருதி, குறிப்பாக இந்த சுதந்திர போரில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன, இங்கே என்ன நடந்திருந்திருக்கிறது, அதனுடைய வரலாற்று ஆய்வுகள் என்ன, அசலில் இங்கே யாருடைய உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டது போன்ற விஷயங்களை தெரிவதும் புரிவதும் இங்கு ஆகப்பெரிய கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் உஸ்வத்துல் ஹசனா நடத்தும் தேசத்தை காக்க வரலாற்றை காப்போம் என்ற நிகழ்வின் வழியாக சுதந்திரத்தின் கோட்டை தேவ்பந்த் என்ற தலைப்பின் வாயிலாக சுதந்திர போரில் தாருலும் தேவ்பந்துடைய முக்கியத்துவம் என்ன, சுதந்திர போரில் தேவ்பந்துடைய உலமாக்களுடைய பங்கு என்ன, சுதந்திர போரில் இவர்களுடைய பங்கு எவ்வாறு அமைந்தது, அங்கு நிகழ்ந்தவை என்ன, நடந்தவை என்ன, எப்போது அது தொடங்கப்பட்டது போன்ற பல்வேறு விஷயங்கள் வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இருட்டடிப்பு செய்யப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, திரித்தும் திருத்தியும் எழுதப்பட்ட அந்த வரலாற்றை சற்றே ஆய்வு செய்ய நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு பொதுவாக மக்களிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்குது. தேவ்பந்த் என்று சொன்னா அந்த நகரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் தங்களை தேவ்பந்திகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஏதோ அந்த தேவ்பந்துடைய நகரத்திலே, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அந்த தேவ்பந்துடைய நகரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் தங்களை தேவ்பந்திகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்பதாக ஒரு எண்ணம். அசலில் தேவ்பந்திகள் என்றால் யார், தேவ்பந்துடைய கோட்பாடு என்ன என்பதை எல்லாம் புரிவது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். வெறும் அந்த நகரத்தில் பிறந்ததினால் தேவ்பந்திகள் அல்ல, தேவ்பந்த் அந்த நகரத்தை பிறந்ததினால் எங்களை நாங்கள் தேவ்பந்தில் என்றா என்பதாக சொல்லிக் கொள்வதில்லை. தேவ்பந்த் ஏதோ இஸ்லாத்தில் புதிதாக புகுத்தப்பட்ட ஒரு கொள்கைக்குரிய ஒரு கோட்பாடுகள் கிடையாது. தேவ்பந்துடைய கொள்கையும் கோட்பாடும், அங்கு உள்ள உலமாக்களுடைய இந்த விஷயங்களும் என்ன என்று சொன்னால், அல்லாஹும் ரசூலும் ஏற்படுத்தி கொட்ட மார்க்கத்தை ஃபுகஹாக்களும் அம்பியாக்களும் உலமாக்களும் எழுதி கொடுத்த, இமாம்களும் எழுதி கொடுத்த அந்த கூற்றுகளை, எந்த ஷரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இமாம்களும் உலமாக்களும் எங்களுக்கு எடுத்து கொடுத்தார்களோ, அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பார்க்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டையாக தேவ்பந்த் அமைந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு சிப்பாய் நிற்கிறாரு, இந்த பக்கத்தினுடைய என்ட்ரிக்கும் அவரை தாண்டிதான் போகணும், அங்கிலிருந்து வெளியே வரணும்னாலும் இந்த சிப்பாயை தாண்டிதான் வெளியில வரணும். அப்படிப்பட்ட ஒரு வேலையைத்தான் தேவ்பந்த் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை விட்டு வெளியாகாமல், இஸ்லாத்துடைய கோட்பாடுகளை விட்டு வெளியே நகராமல் பாதுகாப்பதும், இஸ்லாத்தை புதுமைகள் புகுத்துவது விட்டு தடுப்பதற்கும் மிகப்பெரிய பாலமாக, மிகப்பெரிய தடுப்பு சுவராக தாருலும் தேவ்பந்துடைய கொள்கையில் கோட்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் தவிர்த்து சுதந்திர போராட்டத்தில் தேவ்பந்துடைய பங்கு என்ன, சுதந்திர போராட்டத்தில் தேவ்பந்துடைய உலமாக்களுடைய பங்கு என்ன என்பதையும் ரொம்பவே அவசியமாக தெரிந்து கொள்ளணும். நம்ம இன்னைக்கு சுதந்திர போராட்டம் உண்டாலே 1900க்கு பிறகுதான் ஏதோ சுதந்திரம் ஆரம்பிச்சது, 1857க்கு பிறகுதான் சுதந்திரத்துடைய வரலாறு என்பதை எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டதே தாருலும் தேவ்பந்து தான். சுதந்திர போராட்டத்திற்கு முதல் விதையை விதைத்தவர்களே தாருலும் தேவ்பந்துடைய உலமாக்கள் தான். தாருலும் தேவ்பந்தை தவிர்த்து, தாருலும் தேவ்பந்துடைய உலமாக்களை தவிர்த்து வைத்து ஒரு சுதந்திர போரை,
ஒரு சுதந்திர வரலாறு எவரேறும் ஒருவர் பேச முனைவாரானால் பேச முயல்வாரானால் பேசப்படுவாரானால் பேசப்படு பொருளை அதை ஆக்குவாரானால் அவர் வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய பகுதியை மறைத்தும் திருத்தியும் திரித்தும் அதை ஒதுக்கியும் தன்னுடைய வார்த்தையில் அமைக்கிறார் என்பதைத்தான் நிதர்சனமான உண்மை. வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து பாருங்கள், ஆங்கில பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் தேவபந்தை குறித்து என்ன எழுதியிருக்கிறார்கள், தேவபந்துடைய வளமாக்களுடைய தியாகங்களை குறித்து எத்தனை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஆய்வு செய்வதும் இதையெல்லாம் எடுத்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதும் இன்றைக்கு காலத்தின் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சுதந்திர போர்னு சொன்னாலே ஏதோ இஸ்லாமியர்களுக்கும் சுதந்திர போருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்கள் இதில் எந்த பங்கும் மாற்றவில்லை, இந்த நாட்டில் அவர்கள் மூன்றாம் குடியுரிமை பெற்றவர்கள் என்ற போன்ற வார்த்தைகள் புலங்கப்பட்டும் அரசு ஏடுகளில் பயன்படுத்தப்பட்டும் வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த சுதந்திர காற்றை இன்றைக்கு நாம் சுவாசித்துக் கொண்டிருப்பதற்கு ஆகப்பெரிய காரணம் தாருல் தேவபந்துடைய வளமாக்கள். தாருல் உலும் தேவபந்த் என்பதற்கு யாருக்கும் மாற்றுகிறது கிடையாது. தேவபந்த் இல்லாமல் ஒரு சுதந்திர காற்றை சுதந்திர வரலாற்றை பேசவே முடியாது, பேசவே முடியாது. தேவபந்துடைய உலமாக்களுடைய முதல் ஃபத்வா தாருலும் தேவபந்திலிருந்து வந்தது. ஹஜரத் மௌலானா ஷா வலியுல்லா முஹத்தீஸ் தெஹலவி ரஹ்மத்துல்லா அவருடைய மகனார் ஹஜரத் மௌலானா அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி முஹத்தீஸ் தெஹலவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 1803 வெளியிட்ட ஒரு ஃபத்வா இந்த சுதந்திர காற்றிற்கான ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை இந்த இஸ்லாமிய மண்ணில் இந்த சுதந்திர மண்ணில் ஏற்படுத்தி கொடுத்தது. என்ன ஃபத்வா அது? ஹஜரத் மௌலானா ஷா அப்துல் அதீஸ் முஹத்தீஸ் தெஹலவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், தெளிவாகவே சொன்னார்கள். மார்க்க உலமாக்களுக்கும் சமுதாயத்திற்கு அனைவருக்கும் தெளிவாகவே தன்னுடைய ஃபத்வாவை வெளியிட்டார்கள். என்ன? இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிடுவது ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமை என்பதாக, மார்க்க கட்டாய கடமை என்பதாக ஃபத்வா வெளியிட்டார்கள் ஹஜரத் மௌலானா ஷா அப்துல் அதீஸ் முஹத்தீஸ் தெஹலவி ரஹ்மத்துல்லாஹி. எப்பொழுது இந்த ஃபத்வா வெளியிடப்பட்டதோ இதற்கு பின்னால் தான் சுதந்திரத்திற்கான ஒரு மிகப்பெரிய குரலும் அதற்கான வேட்கையும் அதற்கான துணிவும் இஸ்லாமியருடைய மனதில் வந்தது. ஆக சுதந்திரத்தில் ஒரு மிகப்பெரிய வேட்கையை தூண்டுகோலாக ஃபத்வாவை வெளியிட்டு அன்றைக்கு ஜும்மா மேடைகளும் உலமாக்களுடைய நாவுகளும் குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹையும் ரசூலையும் பேசிய உலமாக்களுடைய நாவுகள், குர்ஆனையும் ஹதீஸையும் பேசிய உலமாக்களுடைய நாவுகள், குர்ஆனுடைய ஹதீஸுடைய தெளிவுரை மாத்திரமே மக்களுக்கு போதிக்க பயன்படுத்தப்பட்ட அமைக்கப்பட்ட ஜும்மா மேடைகளும் மெம்பர்களும் ஒரு சுதந்திர காற்றிற்கான தேவையை நோக்கி பேச ஆரம்பித்தன. காலம் முழுக்க தொற்று தொடராய் பேசி வந்த உலமாக்கள், அல்லாஹ்வை ரசூலை மாத்திரமே பேசி வந்த உலமாக்கள் சுதந்திரத்திற்கான அவசியங்களை பேச ஆரம்பித்தார்கள். எப்பொழுது நாங்கள் உலமாக்கள் ஆகிய தேவந்துடைய உலமாக்கள் முழு நாளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சுதந்திரத்திற்கான விஷயங்களை பேசினார்களோ அப்பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. குறிப்பாக சொல்லப்பட்டது 1830 அரும்பெரும் மார்க்க அறிஞரில் குறிப்பாக 30 முஃப்திகள் சேர்ந்த ஒரு குழு ஒரு ஃபத்வா வெளியிட்டார்கள். என்ன தெரியுமா? ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடுவது ஃபரதி அயின் என்பதாக ஒரு ஃபத்வா வெளியிட்டாங்க. எப்பொழுது இந்த ஃபத்வா வெளியானதோ இந்த உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய இஸ்லாமிய வேட்கையை தன்னுடைய சுதந்திரத்திற்கான வேட்கையை புரிந்து கொண்டு சுதந்திரத்தில் பாடுபடுவது தாரே ஹர்ப் என்ற நிலைக்கு இந்தியா வந்துவிட்டது. இந்த நேரத்தில் போராடுவது ஆகப்பெரிய கட்டாய கடமை என்பதாக விளங்கி கொண்டு அந்த ஃபத்வாவை சற்றேறக்குரிய 30 முஃப்திகள் கையெழுத்திட்டு வெளியிட்டார்கள். அதன் பிறகுதான் இஸ்லாமிய உலகில் குறிப்பாக இந்திய மண்ணில் சுதந்திரத்திற்கான ஒரு வேட்கை பரவ ஆரம்பித்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதை நடத்தி வந்த ஆங்கிலேயர்கள் ஒரு விஷயத்தை விளங்க விரும்பினாங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உளவாளிகள் இடத்துல ஒரு ரிப்போர்ட், ஒரு ஆய்வு ரிப்போர்ட்டை கேட்டாங்க. இந்தியாவை வெற்றி கொள்ளணுண்டா என்ன செய்யணும்? வாட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி டு கான்கவர், டு அக்வயர், டு எஸ்டாப்ளிஷ் அ ஃபுல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன் இந்தியா, அதற்கான ரிப்போர்ட் என்ன? இந்தியாவை எப்படி கைப்பற்றுவது, இதற்கான ஒரு ரிப்போர்ட்டை ஆங்கில அரசு கேட்டிருந்தது. எல்லா மாகாணங்களிலிருந்தும் அதனுடைய உளவாளிகள் கொடுத்த ரிப்போர்ட்டுடைய ஆய்வறிக்கை வெளியானது. அதில் 3 விஷயம் நாம் கொடுத்துருந்தாங்க. இந்தியாவில் நீங்கள் இந்தியாவை கைப்பற்றும் விரும்பினீங்கன்னா 3 விஷயங்கள் நீங்கள் வந்து தகர்த்தெறியணும். அப்பொழுது தான் இந்தியாவை உங்களுடைய கைக்குள்ளார் உங்களுடைய வலைக்குள்ளார் கொண்டு வர முடியும். 3 விஷயங்கள் மீது. முதலாவது
இங்க இருக்கக்கூடிய மார்க்க பெரியார்கள் மார்க்க உலமாக்களை நீங்கள் தீர்த்து கட்ட வேண்டும். ஏன் முதல்ல விஷயம் என்ன போராட வேண்டும் என்ற ஆர்வத்தை நீங்க நீக்கணும். இந்த மண்ணில எதிர நமக்கு எதிராக போராட வேண்டும் என்ற ஆர்வத்தை நீக்கணும். இந்த ஆர்வத்தை ஊட்டது ரெண்டு விஷயம்தான். ஒன்று குர்ஆன்ல தெளிவாகவே இந்த இஸ்லாமியர்கள் இருக்கு குர்ஆன் இருந்து போதிக்கப்படுது வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி நீங்கள் அல்லாஹ்விற்காக போரிடுங்கள் என்பதாக குர்ஆனுடைய வார்த்தைகள் இருக்குது அதை நீங்க அளிக்கணும். இன்னொன்னு என்ன இந்த வார்த்தைகளை மக்களிடத்தில் போதிக்கக்கூடிய மார்க்கறிஞர்களை குறிப்பாக சொல்லணும்டா முல்லாக்களை நீங்க தீர்த்து கட்டணும் என்பதாக ரிப்போர்ட் கொடுக்கப்படுது. இந்த ரெண்டு விஷயங்களின் மீது ஆங்கிலேய அரசாங்கம் அன்றைக்கு கவனம் செலுத்தியது. வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பாக எட்வர்ட் தாம்சன் போன்றவர்கள் தன்னுடைய புத்தகங்களை எழுதுகிறார்கள் 1861, 1861, 1862, 1863 இந்த மூன்று ஆண்டுகளின் மூன்று ஆண்டுகளில் சற்றேறக்குறைய 300,000 குர்ஆனுடைய பிரதிகள் எரிக்கப்பட்டன. இந்தியாவில் மாத்திரம் இருக்கக்கூடிய எல்லா குர்ஆனுடைய பிரதிகளும் ஒன்று திரட்டப்பட்டு சற்றேறக்குறைய 1861, 1862, 1863 இந்த மூன்று ஆண்டுகளில் சற்றேறக்குறைய 300,000 குர்ஆனுடைய பிரதிகள் எரிக்கப்பட்டன. வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதி தருகிறார்கள். அதற்கு பின்னால் சற்றேறக்குறைய இந்த மூன்று ஆண்டுகளுக்கு பின்னால் 64, 65 ஆண்டுகளில் இங்கு இருக்கக்கூடிய உலமாக்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். ஒரு அறிவிப்பின்படி 14,000 ஆலிங்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பாக எட்வர்ட் தாம்சன் போன்றவர்கள் எழுதி தருகிறார். சற்றேறக்குறைய 14,000 ஆலிங்கள் ஷாமிலியுடைய மைதானத்தில் சற்றேறக்குறைய தினத்திற்கும் தினம் 80 உலமாக்கள் தூக்கிடப்படுவார்கள். ஷாமிலுடைய மசீதில 80 உலமாக்கள் தினம் தூக்கிடப்படுவாங்க. 80 அப்படின்டா ஒரு நாளைக்கு 80 வச்சா 80 × 10 = 10 நாளைக்கு 800 உலமாக்கள். நினைத்து பாருங்கள், ஒரு நாளைக்கு 80 உலமாக்கள் தூக்கிடப்பட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியுள்ளார்கள், ரெட் ஃபோர்ட்ல இருந்து ஆக்ரா வரை ஆலிங்களுடைய சடலங்கள் அன்றைக்கு மரங்களில் தொங்கவிடப்பட்டன. எட்வர்ட் தாம்சன் எழுதுகிறார் தன்னுடைய ஒரு சுய சரிதையை, தன்னுடைய சுய நிகழ்வாய் எட்வர்ட் தாம்சன் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார். தான் ஒரு அறையில் தங்கி இருக்கிறார். அந்த அறைக்கு பக்கத்திலே கருகக்கூடிய வாசனை வருகிறது. அதிலிருந்து அவர் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறார். ஒரு மிகப்பெரிய சொட்டியில் எண்ணெய் போற்றப்படுகிறது. நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த எண்ணெய் நெருப்பில் 40 ஆலிங்களை கொண்டு வரப்படுது. அந்த ஆலிங்கள்ட்ட சொல்லப்படுது, நீங்கள் 1857 அந்த சுதந்திர அந்த போர்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. நான் அதுல எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணல. இதற்கு அப்புறம் வரக்கூடிய எந்த இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், நான் அதில் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற வாக்குறுதியை விடுங்கள், உங்களுடைய உயிரை விட்டு விடுகிறோம். இதை சொல்லப்பட்டது. 40 ஆலிங்களும் மறுத்து விட்டார்கள். 40 பேரும் அந்த எண்ணெய் கடாயில் போடப்பட்டு அவர்களுடைய சடலங்கள் பொறிக்கப்பட்டன என்பதாக வரலாற்று ஆய்வாளர் எட்வர்ட் தாம்சன் எழுதுறார். அவர் கூட இப்படி சொல்றாரு, அதுக்கப்புறம் ஒரு ஆலிமை இழுத்துட்டு போகும்போது நான் அவருடைய காதல சொன்னேன், என்ன இருக்குதுல, நீங்க சொல்லிடுங்க 1857 அந்த பார்ட்டிஷன் 1857 அந்த ஸ்ட்ரகிள்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணல, இதற்கப்புறம் வரக்கூடிய அந்த விஷயத்தை நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு வாய் வார்த்தையா சொல்லிடுங்க. நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் என்ற வாய் வார்த்தையை சொல்றது என்ன வருது என்பதாக எட்வர்ட் தாம்சன் சொல்லும்போது அந்த ஆலிமுடைய வார்த்தையும் அதே புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த ஆலிம் சொன்னார், நான் என்னுடைய வார்த்தையை மாற்றிவிட்டால் மார்க்கத்தினுடைய பிடிப்பு எனக்கு என்ன ஆகுது, அப்படிப்பட்ட என்னுடைய ஈமான் என்ன ஆகுது, நான் எதற்கு போய் சொல்ல வேண்டும், உயிரை கொடுக்க தயார் என்பதாக சென்று அவரே தானாக இந்த எண்ணெய் சட்டியில் விழுந்தார் என்பதாக வரலாற்று ஆசிரியர் எட்வர்ட் தாம்சன் எழுதுகிறார். கண்ணியத்திற்குரிய அதே தாம்சன் எழுதுகிறாரு, அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள், ஜுப்பா தொப்பி போட்டிருந்தாரு முல்லா தான் அப்படின்னு முடிவு செஞ்சு அன்றைக்கு ஆக்ரா ஷாமிலி போன்ற இடங்களில் யார் யாரெல்லாம் ஜுப்பா தொப்பியோடு திரிந்தார்கள் அவர்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டு அந்த பீரங்கியோடைய அந்த குண்டு வெளிவரக்கூடிய இடத்தில் அவர்களை கட்டி வைத்து அந்த விசையை செலுத்துவார்கள். விசையை செலுத்தியவுடன் வெகு வேகமாக அந்த குண்டு பாய்ந்து அந்த ஆலிமுடன் பறந்து சென்று அந்த ஆலிமுடைய உடல் சுக்கு சுக்காக சுக்கு நூறாக உடைந்து சிதறிவிடும் என்பதாக எட்வர்ட் தாம்சன். இப்படிப்பட்ட உதிரங்களை தியாகம் செய்தவர்கள் தாரணம் தேவனுடைய உலமாக்கள். அழகாக சொல்வோம், சர் கட்டா சக்தே ஹே லேக்கின் சர் ஜுகா சக்தே நஹி, சர் கட்டா சக்தே ஹே லேக்கின் சர் ஜுகா சக்தே நஹி, நாங்கள் எங்களுடைய தலைகளையும் கொடுக்க தயார் ஆனால் எவனுக்கும் முன்னால் தலை வணங்க தயார் இல்லை.
सर कटा सकते हैं लेकिन सर झुका सकते नहीं நாங்கள் எங்களுடைய தலைகளையும் கொடுக்க தயார் ஆனால் ஆங்கிலேயருக்கு எதிராக எங்களுடைய தலை குனிய நாங்கள் தயார் இல்லை என்பதன் முழக்கங்களை தாரும் தேவனுடைய வளமாக்கல் வெளியிட்டார்கள் முழு இந்தியாவிலும் சென்று இந்த வார்த்தையை பதிவு செய்தார்கள் சர் கட்டா சக்தே ஹே லேக்கின் சர் ஜுகா சக்தே நஹி என்பதாக தன்னுடைய வார்த்தைகளை வெளியிட்டு கொடுத்தார்கள் மௌலானா ஷா அதாவுல்லா புகாரி ரஹமஹுல்லா அவர்கள் அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னால் இரவு நேரத்தில் போய் பேச ஆரம்பிச்சார்னா பேசுவார் சுதந்திரத்துடைய அவசியத்தை அதில் போராடுறது விஷயத்தை பேசுவார் விடியற் காலையில் ஆயிரும் மௌலானா அவங்களுடைய வார்த்தையில முடிவு செய்ய மாட்டாங்க இப்படி தன்னுடைய நாட்களையும் பகல்களையும் இரவுகளையும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்கள் தாருலும் தேவபந்துடைய உலமாக்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் தாருலும் தேவபந்துடைய உலமாக்கள் இவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு சுதந்திரம் கிடையாது இவர்களை தவிர்த்து விட்டு ஒரு ஷா ஒலியுல்லா முஹத்தீஸ் தெஹலவியை தவிர்த்து ஒரு ஷா ஒரு ஹஜரத் மௌலா ஷா இஸ்கா இசா ரஹிமுல் தெஹலவியை தவிர்த்து ஹஜரத் மௌலா ஷா அப்துல் அதீஸ் முஹத்தீஸ் தெஹலவியை தவிர்த்து ஹஜரத் மௌலா ஷா ரஃபியுத்தீன் முஹத்தீஸ் தெஹலவியை தவிர்த்து ஹஜரத் மௌலா அப்துல் கனி ரஹிமுல்லா அவர்களை தவிர்த்து ஹாஜா நிஜாமுத்தீன் அவர்களை தவிர்த்து அபுல் கலாம் ஆசாத் அவர்களை தவிர்த்து சையீத் அதாவுல்லா ஷா புகாரி அவர்களை தவிர்த்து ஷேஹுல் ஹிந்த் மஹமூத் ஹசன் ரஹிமஹுல்லா அவர்களை தவிர்த்து ரஷீத் அகமது கங்கோஹி ரஹிமஹுல்லா அவரை தவிர்த்து ஹாஜி இம்தாதுல் முஹாஜிர் மக்கி அவர்களை தவிர்த்து காசிம் நானோத்தி அவர்களை தவிர்த்து ஹுசேன் அது மதனி அவர்களை தவிர்த்து கிஃபாயத்துல்லா தெஹ்லவி அவர்களை தவிர்த்து அஹமது அலி லாகூரி அவர்களை தவிர்த்து ஹஜரத் மௌலானா ஷா அஹமதுல்லா மதராசி அவர்களை தவிர்த்து ஒரு வரலாற்றை நீங்கள் பேச முனைவீர்களானார் சுதந்திர போராட்டத்தை நீங்கள் பேசுவீர்களானால் இருட்டடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு சுதந்திர போராட்டத்தை பற்றிய நீங்கள் பேசியாக வேண்டும் இவர்களை தவிர்த்து சுதந்திர போராட்டம் கிடையாது ஹஜரத் மௌலானா ஷா வலியுல்லா முஹத்தீஸ் தேலவி ஹஜரத் மௌலானா ஷா இஸ்ஹாக் முஹத்தீஸ் தேலவி ஹஜரத் மௌலானா ஷா அப்துல் அசீஸ் முஹத்தீஸ் தேலவி ஹஜரத் மௌலானா ஹுசைன் அஹமத் மதனி ஹஜரத் மௌலானா காசிம் நானோத்வி ஹஜரத் மௌலானா ஷேக் ஹுசைன் மஹமூத் ஹசன் தேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் எல்லாம் செய்த தியாகங்கள் இங்கே கிதாபுகளில் எழுதப்படுது ஷேக் ஹுசைன் மஹமூத் ஹசன் தேலவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை மால்டா சிறைக்கு அழைத்து செல்கிறார்கள் மூன்று ஆண்டுகள் ஷேக் ஹுசைன் மஹமூத் ஹசன் தேலவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்கள நெருப்பு கங்குகளை போட்டுருவாங்க நீங்கள் அன்னைக்கு வரலாற்றுகளில் அன்றைக்கு மதீனாவுடைய நகரத்தில் ஹஜரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹுடைய சம்பவங்களை கேள்விப்பட்டு இருப்பீர்கள் ஹஜரத் பிலால் ரதியல்லாஹு அன் அவர்களை சுடுமானிலில் படுக்க வைத்து பாறையை தூக்கி அவருடைய நெஞ்சின் மீது வைத்து இஸ்லாத்தை விடும் என்பதால் விடும்படியாக அன்றைக்கு குறைஷிகள் கொடுமைப்படுத்தினார்கள் அதே போன்ற ஒரு கொடுமையை ஹஜரத் மௌலானா ஷேக் ஹுசைன் மஹமூத் ஹசன் ரஹிமஹுல்லா அவர்களை மாட்டா சிறைச்சாலையில் நெருப்பு கங்குகளை விரித்து அதன் மீது மௌலானா அவர்களை படுக்க வைத்து சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச மாட்டேன் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக சொல்ல சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இன்னைக்கு ரெண்டொரு விஷயங்களுக்காக வார்த்தைகளை திறந்து செல்கின்ற சாதாரண இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் 3 ஆண்டுகள் இதே வேதனையை தாங்கிக் கொண்டிருந்தார்கள் சொன்னார்கள் ஷேக் ஹுசைன் முஹம்மது ஹசன் தெஹலவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள் ஒரு காலமும் என்னுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை வாங்க முடியாது ஓஞ்சு போன ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்க 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஷேக் ஹுசைன் முஹம்மது ஹசன் தெஹலவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வெளியிட்டார்கள் அங்கிருந்து வெளியே வந்து அவர்களை வரவேற்க பெரிய ஆலிம்களுடைய கூட்டம் சென்றது அதற்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் பம்பாயில பெரிய வரவேற்பு நிகழ்கிறது அந்த விழாவிலே மகாத்மா காந்தி அவர்களும் பங்கு கொள்கிறார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் நடக்கிறது ஹஜரத் மௌலானா ஷேக் ஹுசைன் மஹமூத் ஹசன் தெஹலவி ரஹிமுல்லா அவருடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்திலே ஹஜரத் மௌலானா மஹமூத் ஹசன் தெஹலவி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கோ வயது அதிகமாக ஆகிவிட்டது இதற்கு பின்னால் நான் ஊர் ஊராக சென்று இந்த சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சக்தியை நான் இழந்து விட்டேன் ஆனால் கயிற்று கட்டிலில் என்னை படுக்க விட்டு இந்தியாவுடைய சுற்று எல்லைகள் அனைத்திலும் நீங்கள் என்னை எடுத்து சென்றாலும் படுத்த நிலையில் சொல்வேன் ஆங்கிலருடைய படையில் போராடுவது ஆங்கிலருடைய படையில் சேருவது ஹராம் அவருடைய அந்த அரசாங்கத்தில் வேலை புரிவது ஹராம் ஆங்கிலர்கள் தேய்த்து கொடுத்த ஆலைகளை வாங்குவது ஹராம் என்பதாக நான் ஊர் முழுக்க முழு இந்திய மண்ணில் நான் செல்வேன் ஆங்கிலருடைய படையில் சேருவது ஹராம் 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 என்பதாக மௌலானா ஷேக் ஹுசைன் மஹமூத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பகிரங்கமாக சொன்னார்கள் ஆங்கிலோடைய அந்த கோட்டை நடுங்கி விட்டது ஷா மஹதி ஜெயலவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வார்த்தையை கேட்டு இப்படிப்பட்ட தியாகங்களை வெளியிட்டு கொடுத்தவர்கள் எங்களுடைய தாருலும் தேவபந்துடைய உலமாக்கள் லாகூரிலே கராச்சியிலே ஒரு கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்திற்கான அவர் ஏளனம் செய்யப்படுகிறது அதிலே பேசக்கூடியவர்கள்
ஹுசைன் அவர்கள் மதை ரஹிமுல்லா அவர்கள் ஷேகுல் இஸ்லாம் ஹுசைன் அவர்கள் மதை ரஹிமுல்லா அவர்கள் அதில் பேசப்படுகிறார் என்பதாக ஒரு செய்தி பரவுது. ஆங்கிலேய அரசு அங்கிருந்த எல்லோருக்கும் ஷூட்டிங் சைட் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒருவேளை ஹுசைன் அவர்கள் மதை ரஹிமுல்லா அங்க வந்தாருண்டா அவர்களை சுட்டு தள்ளிருங்க. இந்த விஷயம் ஹுசைன் அவர்கள் மதை ரஹிமுல்லா அவருடைய காதுகளை சென்று சேருது. ஹுசைன் அவர்கள் மதை ரஹிமுல்லா சொன்னாங்க, என்னை சுற்று தள்ளினாலும் பரவாயில்ல, அந்த கூட்டத்தில் நான் பங்கு பெற்று நான் பேசியே தீர்வேன். ஹுசைன் அஹமது மதை ரஹிமுல்லா அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த நிகழ்விலே ஹுசைன் அஹமது மதை ரஹிமுல்லா அவர்களை கைது செய்து லாகூரில் கராச்சியில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார்கள். நீதி அரசர் ஹுசைன் அஹமது மதை ரஹிமுல்லா அவர்களை கேட்கிறாரு, நீங்க சொன்னீங்களா ஆங்கிலோடைய படையில் சேர்வது ஹராம் என்பதாக நீங்க சொன்னீங்களா அப்படின்ற அந்த நீதியோட நீதிபதி கேட்கும் போது ஹுசைன் அஹமது மதை ரஹிமுல்லா சொல்கிறார்கள், ஆமாம் சொன்னேன், ஆங்கிலருடைய படையில் சேர்வது ஹராம் என்பதாக அப்பவும் சொன்ன, இப்பையும் சொல்ற, ஆங்கிலருடைய படையில் சேர்வது ஹராம் 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 என்பதாக அந்த ஆங்கிலேய நீதிபதியின் முன்னால் உரத்த குரலில் ஹுசைன் அஹமது மதை ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்தார்கள். இதை கேட்ட அந்த ஆங்கில நீதிபதி சொன்னார், இதனுடைய தண்டனை என்ன தெரியுமா என்பதாக ஹுசைன் அஹமது மதை ரஹிமஹுல்லா அவர்கள் கேட்கும் போது சொன்னார், தெரியும், என்னுடைய உயிர் பறிக்கப்படும். சொன்னாங்க ஜவுஹர் மௌலானா ஜவுஹர் அவங்க ஹுசைன் அஹமது மதை ரஹிமுல்லாட்ட சொல்றாங்க, நீங்க தயவு செய்து ஹசரத் உங்களுடைய வார்த்தைகளை ஹசரத் ஆப்கி அல்ஃபாஸ் பதல் தோ तो हजरत मौलाना हुसैन मदनी ने फरमाया, अगर मैं तो अल्फाज बदल दिए तो ईमान बदल जाएगा, நான்ளுடைய வார்த்தைகளை மாற்றி விடேன் என்று சொன்னால் அந்த ஈமான் மாறிவிடும். உடனே தன்னுடைய பிரீஃப் கேஸ் திறந்தாங்க. தன்னிடத்தில் இருந்த கஃபனை தூக்கி போட்டு அந்த நீதிபதிக்கு முன்னால் சொன்னாங்க, பாற்றுக்கோள் ஹுசைன் அஹமது மதனி ரஹிமுல்லா, தேவபோதிலிருந்து வரும்போது கஃபன் துணியோடு தான் வந்திருக்கிறேன், என்னுடைய கஃபன் என்னுடைய கையில் இருக்கிறது, நீ தீர்ப்பு எழுதினாலும் சரி எழுதாவிட்டாலும் சரி சுதந்திரத்திற்காக என்னுடைய உயிரை கொடுக்க நான் தயார் என்பதாக அந்த நீதிபதி முன்னால் ஹுசைன் அஹமது மதனி ரஹிமுல்லா அவர்கள் கர்ஜித்தார்கள், ஆடிட்டார் அந்த நீதிபதி ஹுசைன் அஹமது மதனி ரஹிமுல்லா அவருடைய வார்த்தையை போல். என்ன ஒரு விடுதலை வேட்கை ஹஜ்ரத் மௌலானா ஹுசைன் அஹமது மதனி ரஹிமுல்லா அவர்கள். இந்த ஹுசைன் அஹமது மதனி ரஹிமுல்லா அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆடி போன அந்த நீதிபதி அவர்கள் ஹுசைன் அஹமது மதனி ரஹிமுல்லா அவர்கள் என்ன தண்டனை கொடுக்கிறதுன்னு தெரியாம தலைச்சு நின்றார். வரலாற்றில் எழுதப்படுகிறது ஹஜ்ரத் மௌலானா ஹுசைன் அஹமது மதனி சொன்னாங்க, குலிஸ்தான் கு ஜப் கூன் கி ஜரூரத் படி சப்சே பஹலே ஹமாரா கர்தன் கட்டி, இந்த தோட்டத்திற்கு எப்பொழுது ரத்தத்துடைய தேவை ஏற்பட்டதோ முதல்ல எங்களுடைய கழுத்துக்கள் தான் அறுபட்டது. குலிஸ்தான் கு ஜப் கூன் கி ஜரூரத் படி சப்சே பஹலே ஹமாரா கர்தன் கட்டி. மௌலானா ஹுசைன் அஹமது மதனி ரஹிமுல்லா சொன்னார்கள், வெறும் உலமாக்களுடைய வார்த்தை உலமாக்களுடைய வேலை பள்ளிகளில் இருப்பது மாத்திரம்தான், மதரசாக்களில் இருப்பது மாத்திரம்தான், மெம்பர்களில் பேசுவது மாத்திரம்தான் என்பதாக ஒருவர் சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இஸ்லாத்தினுடைய நெற்றியில் கரைப்பிடித்து விட்டார்கள் என்பதாகவே அர்த்தம் என்பதாக தெளிவாகவே பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார். இந்த அறிவிப்பை கேட்டு அன்றைக்கு வாழ்ந்த உலமாக்கள் தன்னுடைய முழு சத்தியம் எடுத்துக்கொண்டு இந்த தேசத்தினுடைய இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற ஆரம்பித்தார்கள். தாருலும் தேவபந்துடைய உலமாக்கள் இல்லாமல் சுதந்திர போராட்டமே கிடையாது, சுதந்திர போராட்டமே கிடையாது. ஹுசைன் அஹமது மதனி ரஹிமுல்லா அவங்க இல்லாமல் சுதந்திர போராட்டம், ஷா மஹதீஸ் தெஹ்லவி ரஹிமுல்லா, அப்துல் அசீஸ் தெஹ்லவி ரஹிமுல்லா இவர்கள் எல்லாம் ஒரு சுதந்திர போராட்டமே கிடையாது. மஹமூதின் ஹசன் ரஹிமஹுல்லா அவர்கள் முதல் முதலாக தெளிவாகவே முழு இந்திய நாட்டில் சென்று சொன்னார்கள், இஸ்லாத்தில் தன்னுடைய மார்க்க ஃபத்வா வெளியிட்டார்கள், ஆங்கிலேயருடைய படையில் சேர்வது ஹராம், அவருடைய அரசாங்கத்தில் பணிபுரிவது ஹராம், அவருடைய துணியை அணிவது ஹராம், ஆங்கிலேய கல்வி ஆங்கில கல்வி கற்பதும் ஹராம் என்ற ஃபத்வாக்களை தாருல் தேவனுடைய மதரசா எப்பொழுது வெளியிட்டதோ அப்பொழுதுதான் இந்த நாட்டின் சுதந்திரத்துடைய போராட்டமும் அதனுடைய வேட்கையும் இஸ்லாமியர்கள் மத்தியில் உள்ள மாற்று சமுதாயத்தினரை மற்றும் குடிகொள்ள ஆரம்பித்தது. இன்றைக்கு நாங்கள் வெறும் மகாத்மா காந்தியையும் ஜவஹர்லால் நேருகளையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் அவர்களை பங்கு கொள்ளவில்லை என்று சொல்ல வரவில்லை, ஆனால் அவர்களுடன் சேர்ந்து தாருல் தேவனுடைய உலமாக்களுடைய பங்கும் இருக்கிறது. இது மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு ஈட்டறிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தாருலும் தேவ்பந்து இல்லாம ஒரு சுதந்திர போராட்டமே கிடையாது. தாருலும் தேவ்பந்துடைய உலமாக்கள் இல்லாம ஒரு சுதந்திர போராட்டத்தை நீங்க பேசவே முடியாது. தாருலும் தேவ்பந்துடைய உலமாக்கள் இல்லாம நீங்க ஒரு சுதந்திரத்துடைய வார்த்தையை மொழிய கூட முடியாது. அன்றைக்கு இருந்த எல்லா மரங்களிலும் உலமாக்களுடைய சடலங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன, உலமாக்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டன. சற்றேறக்குறைய 40,000 உலமாக்கள் தன்னுடைய உயிர்களை திறந்தார்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக.
இன்றைக்கு மூன்றாம் கட்டமினவராக எங்களை சொல்லிக் கொள்கிறார்களே இந்த நாட்டில் தேவங்களுடைய வளமாக்கள் இல்லாமல் சுதந்திர போராட்டமே கிடையாது சுதந்திர போராட்டமே கிடையாது ஷாமையுடைய மைதானத்தில் ஹதரத் மௌலானா காசிம் நானோதி ரஹிமுல்லா ஹதரத் மௌலானா கங்கோயி ரஹிமுல்லா அவர்கள் ரஷீத் அஹமத் கங்கோயி ரஹிமுல்லா அவங்க போறாங்க ஒரு பெரிய ஈட்டியால் ஒரு பெரிய ஷூட் நடக்குது ஹதரத் மௌலானா காசிம் நானோதி ரஹிமுல்லா அவருடைய கண் பார்வை போயிடுச்சு பின்னாடி ரஷீத் அஹமத் கங்கோயி ரஹிமுல்லா கேட்குறாங்க மௌலானா என்ன ஆச்சு கியா ஹுவா தோ ஹதரத் மௌலானா காசிம் நானோதி ரஹி ஃபர்மாயா ஒரு கோலி வந்து என்னுடைய கண்ணில் பட்டுருச்சு அதனால என்னோட கண் பார்வை போயிடுச்சு தொழுகையில் ஓதக்கூடிய தருல் ஷரீஃபை மூன்று முறை ஹதரத் மௌலானா ரஷீத் அஹமத் கங்கோயி ஓதி தன்னுடைய கையால் அதை எடுத்து அவருடைய கண்ணில் தடவுனாங்க அதனுடைய அடையாளமே இல்லாமல் ஆகிவிட்டேன் எங்களுடைய தாருள்ளும் தேவபந்துடைய உலமாக்களுடைய தக்குவா அவர்கள் அல்லாவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையுடைய வேட்கை தான் இஸ்லாமியர்களை சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்ள வைத்தது ஹதரத் மௌலானா காசிம் நானோதி ரஹிமஹுல்லா தாருல் தேவபந்துடைய பாணி ஹதரத் மௌலானா மஹமூதுல் ஹசைன் ஷேக் உலைந்த ரஹிமஹுல்லா அவர்கள் இல்லாமல் ஒரு தாருல் தேவபந்து இல்லாமல் அந்த மாகாணம் இல்லாமல் அந்த மாகாணத்துடைய உலமாக்கள் இல்லாமல் ஒரு சுதந்திர போராட்டத்தை பற்றி நீங்கள் பேசவே முடியாது ஹதரத் மௌலானா ஹுசைன் மதை ரஹிமஹுல்லா அவர்கள் எவ்வளவு காசிபூரில் சையத் அஹமத் ஷஹீத் ரஹிமுல்லா இஸ்மாயில் ஷஹீத் ரஹிமுல்லா ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த ரெண்டு பேருடைய வேலை என்ன முழு இந்தியாவில் பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு தெருவாக தெருக்கோடியாக நடந்தோ பயணம் செய்து எல்லாருடைய காதுகளிலும் சேர்த்தார்கள் சுதந்திரத்திற்காக போராடுவது ஃபரதே அயின் கட்டாய கடமை என்பதாக முழு இந்தியாவில் தெருக்கோடிகளிலும் வீட்டு வாசல்களிலும் ஒவ்வொரு நபருடைய காதிலும் இந்த நாட்டிற்காக போராடுவது அவசியம் என்பதாக சையத் அஹமத் ஷஹீத் ரஹிமஹுல்லா இஸ்மாயில் ஷஹீத் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே காசிம் நானோத்தி ரஹிமஹுல்லாவுடைய இல்ம் தாருலும் தேவ்பந்த் கங்கோஹி ரஹிமஹுல்லாவுடைய தக்வா தாருலும் தேவ்பந்த் ஹுசைன் அகமத் தாருலும் தேவ்பந்த் அன்வர் ஷா காஷ்மீரி ரஹிமஹுல்லாவுடைய இல்ம் தாருலும் தேவ்பந்த் இந்த பெரியார்களுடைய வார்த்தைகள் இல்லாமல் இந்த பெரியார்கள் இல்லாமல் தாருலும் தேவ்பந்த் இல்லாமல் ஒரு சுதந்திர போராட்டத்தை பேசவே முடியாது இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் தாருலும் தேவ்பந்தை ஏதோ ஒரு தீனுடைய கலாசாலை மாத்திரம் என்பதாக நினைக்கிறார்கள் தீனுடைய உலமாக்களை பயிற்றுவிக்கும் ஒரு கலாசாலை என்பதாக மாத்திரம் நினைக்கிறார்கள் தீனுடைய இல்மு மாத்திரம் இல்லை இந்தியாவில் சுதந்திரத்திற்கான கேந்திரமாக அட்சய கேந்திரமாக திகழ்ந்தது தாருலும் தேவ்பந்த் அந்த தாருலும் தேவ்பந்தும் அந்த இலந்தை அந்த மரமும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு சுதந்திர போராட்டமே கிடையாது ஹதரத் ஷேகுலின் மஹமூது ஹசன் ரஹிமஹுல்லா ஹரத்மான காசிம் நானோதி ரஹிமஹுல்லா இவர்கள் இல்லாமல் தேவ்பந்துடைய ஒரு வரலாறு இல்லாமல் சுதந்திர போராட்டமே கிடையாது இன்றைக்கு இவர்களை எல்லாம் மறந்து ஏதோ இஸ்லாமியர்களுக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தாருலும் தேவ்பந்திற்கும் சுதந்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கத்தினுடைய உலமாக்கள் வெறும் மெம்பர்களிலும் மேடைகளிலும் குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் போதிக்கவில்லை இந்த மார்க்கத்தினுடைய உலமாக்கள் இஸ்லாமிய நாட்டில் இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர காற்றை இன்னைக்கு 77 ஆண்டுகள் கடந்து 75 ஆண்டுகளாக நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கு மூல விதையை விதித்தவர்களே தாருலும் தேவ்பந்த் அதை சார்ந்த வளமாக்கள் அவருடைய ஃபத்வா குறிப்பாக ஷா அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய அந்த ஃபத்வா இந்த ஃபத்வாக்கள் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் தாருலும் தேவ்பந்துடைய உலமாக்களுடைய தியாகத்தை கபூல் செய்தான் அந்த உலமாக்களுடைய பங்கை அந்த உலமாக்களுடைய அவருடைய தியாகத்தின் அடிப்படையில் தான் பின்னால் மாட்டு சமுதாயத்தினர் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஆரம்ப காலத்தில் நாம் எல்லாம் 1850 பிறகு உள்ள வரலாறை மாற்றம் படிக்கிறோம் 1700களிலே தாருலும் தேவ்பந்துடைய உலமாக்கள் கரம் இறங்கிவிட்டார் 1800களில் 1900களில் தாருலும் தேவ்பந்துடைய உலமாக்களுடைய பங்கு மிகவும் அவசியமாக இருந்தது தாருலும் தேவ்பந்த் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய கலாசாலை முழு இந்தியாவில் இல்லை முழு உலகத்திலும் எல்லா உலமாக்களாலும் மதிக்கத்தக்க ஒரு இஸ்லாமிய கேந்திரமாக அட்சய பாத்திரமாக திகழ்வது தாருலும் தேவ்பந்த் சற்றேறக்குறைய ஒரு வருடத்திற்கு 1000 மௌல்விகள் பயின்று வருகிறார்கள் பயில்பவர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய இல்முடைய சக்சியத்துகளாக வெளிவருகிறார்கள் வெறும் இல்மு மாத்திரம் அங்கு போதிக்கப்படுவதில்லை இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கான அந்த அவசியமும்
உலமாக்கள் பங்கு கொள்வதன் அவசியமும் அவர்களுக்கு சேர்த்தே போடுகிறது. தாருலும் வெறும் இஸ்லாத்தின் அடையாளம் மாத்திரமல்ல, தாருலும் வெறும் இல்மினுடைய அடையாளம் மாத்திரமல்ல, தாருலும் வெறும் தக்வாவின் அடையாளம் மாத்திரமல்ல, தாருலும் எந்த அளவுக்கு இல்ம் தக்வா தஹாரத் அதையெல்லாம் போதிக்கிறதோ, ஷரீஅத் குர்ஆன் ஹதீஸ் இதையெல்லாம் பேசுகிறதோ, அதே போன்றுதான் தாருலும் இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை பெற்றுத்தந்த மிகப்பெரிய அச்சை கேத்திரமாக திகழ்ந்தது. இன்றைக்கு அந்த மதரசாவில் பயில்கிற மௌல்விகள் அதிக அதிகம் வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். தாருலும் தேவ்பந்தை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்பதற்காகவே சில காலி கயவுகள் தங்கிடம் கட்டி கொண்டிருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலையில், இந்திய இறையாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டு, சொல்ல போனா இந்தியாவுடைய செக்யூலரிசம் இஸ் என்டையர்லி த்ரெட்டன்ட். The secularism of India is under threat. நான் சொல்லல, ஆங்கில நாடேர்கள் எழுதுறாங்க, இந்தியாவுடைய செக்யூலரிசம் இஸ் அண்டர் த்ரெட். இந்தியாவுடைய இறையாண்மை கிழித்து தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய சுதந்திர காட்டும் சுதந்திர உணர்வும் தினம் தினம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீப காலத்தில் நாடாளுமன்றங்களில் நடந்ததும் பல்வேறு நபர்களுடைய வார்த்தைகளும் அவருடைய உரையாடல்களும் ஒட்டு கேட்கப்பட்டதும் அது குறித்தான வாய்த்திறப்பு அரசாங்கத்திடம் இல்லை என்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் தினம் செவிமடுத்து வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே, தனி மனித உரிமைகள் பறிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே, தனி மனித சுதந்திரம் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை இதையெல்லாம் இந்த நாட்டில் சிதைக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அசுரபலத்தின் காரணமாக ஓரம் கட்டப்பட்டும் வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே, தேவ்பந்துடைய உலமாக்கள் குறித்தான தெளிவும் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியருடைய பங்கு குறித்தான தெளிவும், குறிப்பாக தாருலும் தேவ்பந்துடைய உலமாக்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டதை அறிவதும் புரிவதும் இங்கிருக்கிற எல்லா முஸ்லீம்கள் மேலும் ஆகப்பெரிய கடமை, ஆகப்பெரிய கடமை. இன்றைக்கு லிட்ரேச்சரை படிக்கிறவங்கள, பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்கள்ட்ட, இல்லை வேற ஏதோ செக்யூலரிசம் படிக்கிறவங்கள்ட்ட, இல்லை கிரிமினாலஜி அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டு படிக்கக்கூடியவங்கள்ட்ட, இல்லை காலேஜ் யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய வாலிபர்களிடத்தில் நீங்கள் போய் கேளுங்க, இந்த மார்க்கத்தில் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியருடைய பங்கு என்ன என்பதாக கேட்டால் முனிக்கிறாங்க. எவ்வளோ கைசீதத்திற்குரிய ஒரு வார்த்தை ஒரு விஷயம், இந்த சுதந்திர போராட்டத்தில் முதல் தன்னுடைய உதிரத்தையும் ரத்தத்தையும் குடித்தவர்கள் கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள், குறிப்பாக தாருலும் தேவனுடைய உலமாக்கள். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாமிய சமுதாயம் இதை விளங்க வேண்டும். இந்த மார்க்கத்தை எவ்வளவு ஸ்திரமாக நாங்கள் தாங்கி பிடித்தோமோ அதே ஸ்திரமாக அதே கேந்திரமாக அதே பிடிப்பாக தாருலும் தேவனுடைய உலமாக்கள் இந்த சுதந்திர காற்றை இன்றைக்கு நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே, இதை பெற்றுக் கொடுத்ததும் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, குறிப்பாக தாருலும் தேவனுடைய உலமாக்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இவர்களை முஸ்லீம்களை தவிர்த்து ஒரு சுதந்திர போராட்டம் நடக்கவில்லை, முஸ்லீம்களை தவிர்த்து ஒரு சுதந்திர போராட்டத்தை யாரேனும் ஒருவர் பேச முயல்வானால் அவர் இருட்டடிக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட திருத்தியும் அமைக்கப்பட்ட ஒரு வரலாற்றையே பேசுகிறார். நாம் அனைவரும் நிச்சயமாக வரலாறை தெரிய வேண்டும், வரலாறை புரிய வேண்டும், வரலாறை அறிய வேண்டும். தாருலும் தேவனுடைய உலமாக்களுடைய வார்த்தைகளையும் அவருடைய தியாகங்களையும் அறியக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியவில் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.